என்னப்பா முகத்தில் சந்தோஷத்தையே காணோம் அதை ஏன்பா கேட்குற எப்பவும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது ஆமாம் நீயே ரொம்ப சோகமாக தெரியுற ஏதோ ஒன்று வெறுமையாகவே இருக்குது எல்லாமே இருந்தாலும் ஏதோ இல்லாத மாதிரி தான் தோணுது எப்போவாவது உங்களுக்கும் இதே மாதிரி சோகமாக சோர்ந்து போய் இருக்கிற மாதிரி தோணுதா அந்த சோர்ந்து போய் இருக்கிற மனசை உற்சாகப்படுத்துகிற விதமாக வாழ்ற கலையை சொல்லி கொடுக்கறது தான் இக்கிகை நீண்ட காலம் நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு ஜப்பானியர்கள் இந்த இக்கிகை ரகசியத்தை பயன்படுத்தினாங்க அது மூலமாக இளமையாக இருக்கிறதுக்கும் கற்றுக்கிட்டாங்க இந்த புத்தகத்தை ஹெக்டர் கார்சியா ஃப்ரான்சிஸ் மிராயியஸ் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதியிருக்காங்க இவங்க ஒரு சில நல்ல பழக்கங்களை கடைபிடிக்கிறதுனால நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்ன கடைபிடிச்சாங்க எப்படி எப்பவுமே அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க நீங்களும் வாழ்க்கையில உற்சாகமா மாறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க இது தற்சார்பு வாழ்க்கை வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் பதிவிடும் ஜப்பான்ல இருக்கிற ஒகீனாவா தீவுல நூறு வயதை கடந்து நிறைய பேர் இருக்கிறதுக்கு இந்த இக்கிகை தான் காரணம் இவங்க வாழ்க்கை ரகசியத்தை ஆராய்ச்சி செய்து அதை இக்கிகைன்னு புத்தகமா வெளியிட்டிருக்காங்க இக்கிகைனா என்னன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சு செய்றது மற்றவங்களுக்காக வாழ்கிறது இல்லாமல் தனக்காக வாழ்கிறது இப்படி எல்லாருக்குமே ஏதாவது ஒரு இக்கிகை இருக்கும் எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப பிடிக்கும் அது அவங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் உடல் உள்ளம் ஆன்மா இந்த மூன்றுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த இக்கிகை உதவுது மன அழுத்தம் இருந்தால் அது சீக்கிரமே வயதான தோற்றத்தை கொடுக்கும் அவசர அவசரமாக வேலைகளை தொடர்ந்து செய்துக்கிட்டே இருந்தால் மன அழுத்தம் அதிகரிக்கும் பொறுமையாக நிதானமாக கவனமாக செய்யும்போது மனம் அமைதி அடையுது தினமும் கொஞ்ச நேரமாவது நடைபயிற்சி செய்யணும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் லிஃப்ட் இல்லாமல் படிகளை பயன்படுத்தி நடக்கணும் நல்ல ஆரோக்கியமான உணவு வகைகள் காய்கறிகள் பழங்கள் அதிகமாக சாப்பிடணும் இப்படி செய்கிறப்ப நொறுக்கு தீனி பழக்கம் குறையும் நல்ல ஆரோக்கியமான தேவையான அளவு தூக்கமும் ரொம்பவே அவசியம் இந்த மாதிரி சின்ன மாற்றங்களை செய்தாலே நம்ம உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சியூட்டி நம்ம ஆயுளை அதிகரிக்க முடியும்னு ஒக்கினாவா மக்கள் சொல்கிறாங்க பிடித்த வேலையை செய்யும்போது நேரம் போகிறதே தெரியாது ஆனால் பிடிக்காத ஒரு வேலையை செய்யும்போது கவனச்சிதறல் அதிகமாக இருக்கும் பிடித்த வேலையை கவனத்தோட பொறுமையாக செய்யும்போது மனம் அமைதியாக நிம்மதியாக இருக்குது இதுக்கு ஒரு வழி சொல்கிறாங்க என்ன செய்யணும்னு தெரியணும் அது எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் அதை எவ்வளோ சிறப்பாக செய்யலான்னு தெரிஞ்சுக்கணும் எங்கே போகணும்னு தெளிவாக தெரியணும் அதில் என்ன சவால்கள் வரலான்னு கணிக்கணும் தேவைப்படுற திறமைகளை வளர்த்துக்கணும் கவனச்சிதறல் இல்லாமல் அந்த வேலையில் ஈடுபடணும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் சொல்கிறாரு மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு மனிதன் நிகழ்காலத்தை நினச்சி ரொம்ப திருப்தியாக இருப்பான் எதிர்காலத்தில் அதிகமாக அவன் இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டான் சரி சிதறலை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கவனத்தை குவிக்கிறது நம்ம கவனத்தை சிதறடிக்காத ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது ஒவ்வொரு கனமும் நாம் எதை செய்கிறோமோ அது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும் அடுத்தது தியானம் தியானம் செய்யும்போது உங்கள் கவனம் அதிகரிக்கும் கவனச்சிதறல் குறையும் கற்பதை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள் இது புத்தக அறிவு மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன சம்பவங்களும் உங்களுக்கு ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்குது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வாழ்க்கை ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்காமல் இருக்கிறதில்ல அடுத்தது ரொம்ப நேரத்துக்கு ஒரே பொசிஷனில் ஆணி மாதிரி உட்காரக்கூடாது முப்பது நிமிஷத்துக்கு மேலே உட்கார்ந்தா அது நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க இடையில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஓய்வெடுக்கணும் இந்த ஐந்து நிமிடங்கள் உங்கள் உடலை ஓய்வாக இருக்கிறதுக்கு உதவும் என்னோடய சூழ்நிலை நான் நினச்ச மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த வேலையை செய்வேன்னு சூழ்நிலைகளை குறை சொல்லிக்கிட்டே இல்லாமல் இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில் என்னால் என்னெல்லாம் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும்னு செய்யலை தொடங்குறது தான் சிறந்த வழி கவலையும் மன அழுத்தமும் உங்களை சோர்வடைய செய்யாமல் இருக்கிறதுக்கு வாழ்வின் சவால்களை எதிர்கொள்கிற கலை தான் கலை உங்களுக்கு மிக தெளிவான ஒரு இக்கிகை இருந்தால் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற விஷயங்களை சூழ்நிலைகளை குறை சொல்லாமல் செய்ய தொடங்குவீங்க உலகமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும் தடைகள் ஒன்று பின்னாடி ஒன்று வந்தாலும் உங்கள் முயற்சிகளை கைவிட மாட்டீங்க மீண்டெழுதல் அப்படிங்கிறது வெறும் விடாமுயற்சி மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவையான விஷயங்கள் மேலே மட்டும் கவனத்தை செலுத்துறது இல்லாத விஷயங்கள் மேலே கவனத்தை செலுத்த மாட்டோம் நாம் எதிர்மறை உணர்வுகளால் அடித்து செல்லப்படும் நிலைக்கு ஆளாகவும் மாட்டோம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைகளையும் சிரமங்களையும் கண்டிப்பாக எதிர்கொள்ள நேரிடும் அப்போது மீண்டெழுதல் கண்டிப்பாக நமக்கு கை கொடுக்கும் நம்ம வாழ்வின் தரத்தை உயர்த்தும் வாழ்வின் ஏற்ற தாழ்வுகளை எதிர்கொள்றதுக்கு மன ரீதியான உடல் ரீதியான உணர்ச்சி ரீதியான மீண்டெழுதல் பயிற்சி பெறுறது மிக மிக அவசியம் எப்போதெல்லாம் உங்க மனசுல பயமும் கவலையும் வருதோ அப்போதெல்லாம் இத நினைவில் வச்சுக்கோங்க எதை நம்மால் கட்டுப்படுத்த முடியும் எதை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயத்தை பத்தி கவலைப்படுறதுனால நாம் எதையுமே சாதிக்க முடியாது உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை நீங்கள் அதை எப்படி கையாள்றிங்க அதுதான் முக்கியம் எதிர்மறையான உணர்வுகள் வர்றதை எப்படி ஏற்றுக்க பழகிறது தியானம் செய்கிறது தான் வழி எண்ணங்களே இல்லாமல் இருக்கிறது மட்டும் தியானம் இல்லை எண்ணங்களும் உணர்ச்சிகளும் தோன்றும் போது அதையே நினச்சி நேரத்தை வீணடிக்காம அதை அப்படியே ஏற்றுக்கிறது நம்ம கிட்ட இருக்கிற பொருட்கள் நாம் நேசிக்கிற மனிதர்கள் ஒரு கட்டத்தில் மாயமாக மறைஞ்சு போயிடுவாங்க இதை நினைவில் வச்சுக்கணும் ஆனால் அதுக்காக எல்லாத்தையும் அவநம்பிக்கையாக இருக்கக்கூடாது நிலையாமையை புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய நிகழ்காலத்தை நேசிச்சு அனுபவிக்கணும் நம்ம சுற்றி உள்ளவர்களை இன்னும் ஆழமாக நேசிக்கிறதுக்கு இந்த புரிதல் உதவும் உலகம் தற்காலிகமானது அது குறுகிய காலம் மட்டுமே நீடிக்கிற ஒன்று அது நிரந்தரமற்றது அப்படிங்கிற இந்த புரிதல் புத்த மதத்தோட மைய கருத்துக்களில் ஒன்று இது மனதில் நல்லா பதிய வச்சிட்டா எதிர்பாராத இழப்பு ஏற்படும் சமயத்தில் அதை தாங்கிக் கொள்கிற மனப்பக்குவத்தை நமக்கு அது கொடுக்கும் உங்கள் மனசை உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இளமையாகவும் வச்சுக்கோங்க மன அழுத்தத்தெல்லாம் தூக்கி போடுங்க இந்த கணத்தை அனுபவிச்சு ரசிச்சு வாழுங்க உங்க இக்கிகை என்னங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறிக்கிட்டே இருக்க முடியாது உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய நீங்க தேர்ந்தெடுத்து வாழுங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை தொடர்ந்து செய்யுங்க உங்க சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி அதையெல்லாம் காரணம் காட்டாம உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய தொடங்குங்க உங்க மனசு உற்சாகமாகவும் இளமையாகவும் இருந்துச்சுன்னா நீங்க செய்கிற செயல்கள் எல்லாமே உற்சாகமாகவும் வெற்றிகரமானதாகவும் இருக்கும் அந்த செயல் வெற்றி அடைகிறது நீங்க எப்படி அந்த பாதையை ரசிச்சு அனுபவிச்சு செய்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையும் மற்றவங்க கூட போட்டி போட்டு ஜெயிக்கிறது மட்டுமே வாழ்க்கை இல்லை ஒவ்வொரு நாளும் உங்களோட இக்கிகை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க அனுபவிச்சு ரசிச்சு வாழ்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் மற்றவங்களை தோற்கடிக்கிறது மட்டுமே வெற்றி இல்லை ஒவ்வொரு நாளும் நீங்க அனுபவிச்சு நிம்மதியா வாழ்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் கவலைகளையும் மன அழுத்தத்தையும் தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ங்க நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருங்க நன்றி வாழ்க வளமுடன்